உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இயேசு நல்லவர். ஆமென். எத்தனை பேருக்கு இயேசு நல்லவராக இருக்கிறார்? மற்றவங்க நினைப்பாங்க, என்னடா இங்க பார்த்தாலும் இயேசு நல்லவர் நல்லவன் கத்துறாங்களே, ஏன் இயேசு நல்லவர் அப்படின்னு கேட்கலாம். அவர்தான் முழு மனு குலத்திற்காக தன்னுடைய இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தி, ஆமேன், மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெற, சாபத்திலிருந்து விடுதலை பெற தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த ஒரே ஒரு ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆமேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உரிய தெய்வம் அல்ல, ஆமேன், எல்லா மனிதனுக்கும் சொந்தமான ஒரு தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றோம் இயேசு நல்லவர். ஏன் சொல்றோம்? எங்க பாவத்திலிருந்து, ஆமேன், எங்க சாபத்திலிருந்து இயேசு விடுதலை ஆக்கினார். இன்றைக்கும் அவரை நம்பி வருகிற ஒவ்வொருவருடைய பிள்ளைகளிலும் வாழ்க்கையிலும் அவர் அற்புதம் செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமேன். சோ ஒரு பாடலை நம்ம பாட போறோம். யாருக்கெல்லாம் உண்மையாவே இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்றீங்களோ அவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி come on everybody. Praise God. பாடலாமா? இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னத சர்வலோகத்தின் ஆண்டவர். நீங்க பாடுங்க. இயேசு உன்னத, இயேசு உன்னத சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். நீங்க பாடுங்க உங்க சத்தம். நல்ல பெரியவர், சர்வ வல்லவர். One more time. நல்லவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். வியாதியால் வருந்திடும் உனக்கு சுகம் தரும் தெய்வம் நம் இயேசு. உன் சாபங்கள் யாவையும் நீக்கி உன்னை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு. வியாதியால் வருந்திடும் உனக்கு சுகம் தரும் தெய்வம் நம் இயேசு. சொல்லுங்க. வியாதியால் வருந்திடும் உனக்கு சுகம் தரும் தெய்வம் நம் இயேசு. உன் சாபங்கள் யாவையும் நீக்கி உன்னை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு. உன் சாபங்கள் யாவையும் நீக்கி உன்னை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு. நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னத சர்வலோகத்தின் ஆண்டவர். சொல்லுங்க. நல்லவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். நீங்க மட்டும் பாடுங்க பார்க்கலாம். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். One more time. பெரியவர், சர்வ வல்லவர். மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. பாடுங்க. மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. இருண்டு போன உங்கள் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. இருண்டு போன உங்கள் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார். கைதடி. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னத சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னத சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர்.
ஏமாற்றம் நிறைந்த உன் வாழ்வில் புது நம்பிக்கை கொடுப்பவர் இயேசு. தோல்வியை சந்தித்த உனக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. ஏமாற்றம் நிறைந்த உன் வாழ்வில் புது நம்பிக்கை கொடுப்பவர் இயேசு. பாடுங்க. ஏமாற்றம் நிறைந்த உன் வாழ்வில் புது நம்பிக்கை கொடுப்பவர். திரும்ப சொல்லுங்க. ஏமாற்றம், ஏமாற்றம் நிறைந்த உன் வாழ்வில் புது நம்பிக்கை கொடுப்பவர் இயேசு. தோல்வியை சந்தித்த உனக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. தோல்வியை சந்தித்த உனக்கு ஜெயத்தை தரு. நல்ல கை தட்டி, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னத சர்வலோகத்தின் ஆண்டவர், இயேசு உன்னத சர்வலோகத்தின் ஆண்டவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். வெளியே நின்று பார்க்கிற அநேகருக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கும். இவர்கள் இயேசு நல்லவர் என்று சொல்கிறார்கள், இயேசுவே என்று கத்துகிறார்கள். இவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்கே இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? ஒரு படத்தையும் காணோம், ஒரு சிலுவையும் காணோம், ஒரு சிலையையும் காணோம். ஆனால் கிரவுண்டில் கூடுறாங்க, இதே வேலை எங்கே பார்த்தாலும் இயேசு இயேசுன்னு கத்துறாங்க. இயேசு எங்கே இருக்கிறார் என்கிற ஒரு கேள்வி அவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுக்கு நாம் தெளிவாக சொன்னால்தான் அவர்களும் புரிந்து கொண்டு நம்மோடு இணைந்து இயேசுவை வணங்குவார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவர் இந்த வேதத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. காணாத தெய்வத்திற்கு ஒரு உருவத்தையோ ஒரு படத்தையோ சிலையையோ செய்து விடாதிருங்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, இயேசு சொன்னார், என்னை போல கூட, இயேசுவை போல கூட ஒரு படத்தையோ சிலையையோ வைத்து விடாதிருங்கள், ஏனென்றால் நான் ஆவியாயிருக்கிறேன், என்னை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் என்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, எங்கே இரண்டோ மூன்று பேர், Where there is two or three gather together in my name, எந்த இடத்தில் என் நாமத்தினாலே என் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் வருவேன் என்று சொல்லவில்லை, நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆமா, பரிசுத்த ஆவியானவராக கடவுள் இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஆமே. நான் ஏதோ சும்மா உங்களை என்கரேஜ் பண்ணவோ, நான் ஏதோ கட்டு கதையோ விடலை. இந்த பரிசுத்த வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமே. தேவனை அறிந்த பிள்ளைகள் ஆண்டவர் இங்கே இருக்கிறதை உணர்வார்கள். ஆண்டவர் இங்கே இருக்கும் பொழுது ஆமேன் அற்புதம் நடக்கும். ஆமேன் கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஆமேன் பிசாசின் பிடியில் சிக்கியிருக்கிறவர்களை கடவுள் விடுதலையாக்குவார். ஏனென்றால் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சோ மற்ற நண்பர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும், கடவுள் இங்கே இருக்கிறார், இயேசு இங்கே இருக்கிறார். அவரை நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். விசுவாசிகள் நன்றாக கவனியுங்கள். நாம் தனி ஆராதனை நேரமாக இருந்தாலும், குடும்ப ஆராதனை நேரமாக இருந்தாலும், சபை கூடுதலில் ஆராதித்தாலும், அதை விட முக்கியமாக இப்படி நாம் வெளியே நாம் மற்ற நண்பர்கள் பார்க்கும் பொழுது பார்க்க ஆராதிக்கிற நாம் மிக ஜாக்கிரதையோடு வேத வசனத்தின் அடிப்படையில் பயபக்தியோடு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கனமும் ஆமென் கொடுத்து அவரை உண்மையாக ஆராதிக்க வேண்டும். ஏதோ வெறும் சத்தத்தை எழுப்புகிறவர்கள் அல்ல நாம். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார் என்கிற
அந்த விசுவாசத்தோடு உணர்வோடு அவரை நாம் இன்றைக்கு தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். எல்லார கண்களை மூடி ஆமென். அவர் எல்லாவற்றிலும் மேலானவர், அவர் எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். இயேசு ஒருவரே பரிசுத்தமுள்ள தெய்வம். அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவியை நேசிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். நீங்க பாடுங்க, உங்க சத்தம் கேட்கும். எல்லாவற்றிலும் நீர் மேலான, எல்லோரிலும் பெரியவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சகலவற்றையும் சிருஷ்டி, சர்வத்தில் உயர்ந்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே. ஆண்டவர் பாதி சொல்லுங்க, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, இயேசுவே நீரே நீர் மாத்திரமே. அப்படியே கண்ண மூடி ஆண்டவரோட பேசுங்க ஐயா, பேசுங்க. வாயத்தரது உங்க பக்கத்துல இயேசு கிறிஸ்து உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவராக, யார் வேணா அவரை நோக்கி கூப்பிடலாம். அவரை நோக்கி கூப்பிட்டவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் என்ன பிரச்சனையோடு பாரத்தோடு இங்க இருந்தாலும் இயேசுவே சொல்லுங்க, இந்த நிமிஷத்துல அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஓ வி ப்ளஸ் யூ காட். விசுவாசிகள், ஆண்டவரை நல்ல ஆண்டவரை ஆராதிக்க பார்க்கலாம். நம் ஆராதிக்கும் போதே சிறைச்சாலை கதவுகள் திறப்பதாக, கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. We bless you, God. We worship you, God. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. பாடுங்க பார்க்கலாம். ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த நீர், பரிசுத்த, பரிசுத்த நீர், பரிசுத்த. உங்க சத்த கேட்கட்டும். பரிசுத்த நீர், பரிசுத்த, பரிசுத்த நீர், பரிசுத்த. நீரே நீர் மாத்திரமே இயேசுவே, நீரே. You alone, holy Lord.
எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க, Yes Lord, you alone holy, you alone worthy of all praises and honor. We worship you Lord. நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ரெண்டு கரங்களை உயர்த்த முடியுமானால் உயர்த்தி, உங்களால் உயர்த்த முடிஞ்சதுடா. ஓ ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து பரிசுத்த நீர் பரிசுத்த, எஸ் பரிசுத்த நீர். இவ்வளவுதான் சத்தமா? இன்னும் சத்தத்தை உயர்த்தி பரிசுத்த. சொல்லுங்க, நீரே நீரே. Hallelujah. Oh, நீரே. Jesus, we lift up your name. நீரே நீர் இயேசுவே. நீரே நீங்களே. நீங்க ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணுங்க. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வாயாக வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக ராஜா. உம்மையே நாங்கள் காண்பிக்கிறோம், உம்மையே வெளிப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை, நீங்க சொன்னீங்களே வசனத்தை பேசுங்கடா, வசனத்தை உறுதி செய்ய என்னுடைய வல்லமையை நான் வெளிப்படுத்துவேன்னு சொன்னீங்களேப்பா. இந்த மூன்று ராத்திரியும் வசனத்தை நாங்கள் பேசும்போது வசனத்தில் இருக்கிற வார்த்தையில் இருக்கிற வல்லமை இந்த பகுதி முழுவதும் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இருளை வெளிச்சமாக்குகிறவனுடைய சத்தம் துணிப்பதாக எங்கள் மத்தியில். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த சுற்று வட்டாரங்களிலே ஆண்டவரே ஒருவேளை அவர்களுக்கு இந்த சத்தம் தொந்தரவாக இருக்கக்கூடாது, மாறாக இந்த சத்தம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. சுற்று வட்டாரங்களில் இருக்கிற எல்லா நண்பர்களையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்கள் மத்தியில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த கூட்டத்திற்கு என்னை அன்போடு கூட அழைத்ததான அருமையான பாச ஜோப் அவர்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் என்னுடைய நல்ல நண்பர். எங்களுக்கு அறிமுகமான நாளிலிருந்து இந்த நாட்கள் வரைக்கும் எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஐக்கியத்தை, ஒரே ஆவியை, ஒரே சிந்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர்கள் மூலமாகத்தான் இந்த அருமையான குடும்பத்தார் இந்த பகுதியில் கன்வென்ஷன் நடத்துகிறார்கள். இதற்கு எப்படியாவது உங்கள் டேட் கொடுங்கன்னு பாஸ்டர் கேட்டாங்க. ஏன்னா இந்த குடும்பத்தை எனக்கு அதிகமாக தெரியாது. அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் எத்தனையோ ஆண்டுகளாக 60 நான் பார்த்த நோட்டீஸில் 64th இயர்னு. ஆமேன். அவருடைய பெற்றோர்கள் கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துவதற்காக, அல்லது நான் பெற்ற சந்தோஷத்தை என்னுடைய ஜனங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல அந்த காரியத்தின் நிமித்தம் அவர்கள் தொடர்ந்து இந்த கன்வென்ஷன் செய்கிறார்கள். இடையில கொஞ்சம் தடைப்பட்டிருது என்று சொன்னார்கள் அவரின் இடத்துல பேசும் பொழுது. அதை தொடர்ந்து செய்வதற்கு கர்த்தர் அவர்களுக்கு பலப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அந்த குடும்பத்தாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. சரி, இன்னொரு பிரச்சனை இருக்குது. இவன் அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்துறானே, அல்லேலூயான்னா என்னடா அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் ஒரு பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது. நம்ம யாருமே அதை விளக்கி சொன்னதே கிடையாது. அல்லேலூயான்னா வேறு எந்த அர்த்தமும் அல்ல, தெய்வமே நான் உம்மை வணங்குகிறேன் என்ற அர்த்தம். பிரைஸ் ஜெகோவா, பிரைஸ் ஜீசஸ் என்ற அர்த்தம். ஆகவே அர்த்தத்தை சொல்லிவிட்டு அவங்களும் நம்மோட சேர்ந்து அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. சரி, ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆமேன். தெய்வமே உம்மை துதிக்கிறேன், கடவுளே உம்மை வணங்குகிறேன் என்ற அர்த்தம். வேற ஒன்றும் இல்லை, அது வேற எந்த அர்த்தமும் கிடையாது. ஸோ அர்த்தம் இல்லாமல் ஆராதிக்க கூடாது என்பதை நான் மிக அதிகமாக வலியுறுத்துகிறவன். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் முதல் புஸ்தகம் ஆதியாகமம், ஜெனிசிஸ் சாப்டர் 1, முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை, இரண்டாவது வசனத்தை, மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நன்றாக கவனியுங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது.
ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. நன்றாக கவனியுங்கள். இந்த சத்திய வேதம், முதலாவதாக நான் அதை குறித்து சொல்ல வேண்டும், நான் கையில் வைத்திருக்கிற, நாங்கள் வைத்திருக்கிற இந்த வேதம் கிறிஸ்தவர்களுடைய வேதம் அல்ல. இதை நீங்கள் புரிந்தால்தான் நான் சொல்லுவதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அநேக ராங் அண்டர்ஸ்டாண்டிங், கிறிஸ்தவத்தை குறித்து இயேசுவை குறித்து தவறான புரிந்து கொள்ளுதல் இருக்கிறதுனால தான் தேசத்திலே பிரச்சனை. நான் இந்த மூன்று நாட்களும் நான் உங்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா சந்தேகத்தையும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நாங்கள் கையில் வைத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் கிறிஸ்தவர்களுடைய வேதம் அல்ல. இது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் நல் வழியை காண்பிக்கிற கடவுள் எழுதி கொடுத்த வார்த்தைகள். நான் ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்றால், இந்த வேத புஸ்தகத்திலே ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினது, வானத்தை பூமியை சிருஷ்டித்தது, அண்ட சராசரங்களை படைத்தது, மிருக ஜீவன்களை ஆண்டவர் உண்டாக்கினது மட்டுமல்ல, மனிதன் எப்படி வாழ வேண்டும், மனிதன் அவனுடைய முடிவு என்ன, அவனுடைய மரணம், மரணத்திற்கு பிறகு அவனுடைய வாழ்வு, அவனுடைய ஆத்துமா எங்கே செல்லும் என்றெல்லாம் எல்லா காரியத்தையும் இந்த வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இது மனிதர்கள் ஏதோ இருட்டறையில் உட்கார்ந்து எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல, ஏதோ மனிதர்களுடைய கற்பனை அல்ல, இது கடவுளுடைய வார்த்தை. ஏன் அப்படின்னு சொன்னா, இது சரித்திர புஸ்தகம். சோ இதிலே நீங்கள் வாசித்து சரித்திரங்களை நீங்கள் பிரித்து பார்க்க முடியும். எந்த நாட்களிலே எந்த ராஜா அரசாண்டார், எந்த தேசத்தை யார் அரசாண்டது, அந்த நாட்களிலே கடவுள் ஜனங்களுக்கு என்ன செய்தார் என்பதெல்லாம் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக சரித்திர சான்றுகள் இன்றைக்கும் இந்த பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது, இருக்கிறது. அது இந்த வேதம் உண்மை என்பதை நிரூபிக்கிறது. அது மட்டுமல்ல, நடந்த காரியங்கள் மட்டுமல்ல, இனிமேல் நடக்க போகிற காரியங்களையும் இந்த பரிசுத்த வேதத்திலே கடவுள் எழுதி வைத்திருக்கிறார். அதையும் நான் உங்களுக்கு தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன். இப்பொழுது நம்முடைய பூமியிலே நடக்கிற காரியங்கள், இப்பொழுது நம்முடைய தேசங்களிலே வந்திருக்கிற கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், யுத்த செய்திகள், ஏதோ ஈரான் குண்டு போட்டார், மறுபடியும் ஏவுகணை போட்டாரு, போட்டாங்க அமெரிக்கா தளத்தின் மேலே, அமெரிக்கா சைலண்டா இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சா, இன்றைக்கு நான் திரும்ப செய்தியை நான் என்னுடைய மொபைல்ல வந்திருந்தது, மறுபடியும் நேற்றுதான் அந்த சுல்தான் அவரை கொண்டு 40வது நாள் நினைக்கிறேன், மறுபடியுமாக ஏவுகணை விட்டுருக்காங்க. ஸோ என்ன நடக்கும்னு தெரியாது, ஆனால் இது அத்தனையும் இந்த பரிசுத்த வேதத்தில் கடவுள் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஏன் நடக்கும், இதெல்லாம் எப்ப நடக்கும், இது நடக்கும் போது நீங்கள் என்ன, நீங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதை நான் வரும் நாட்களிலே உங்களோடு கூட மிக தெளிவாக பேச விரும்புகிறேன். ஆனால் முதலாவதாக இந்த வேதத்தை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் நான் சொல்லுவதை நீங்கள் கேட்க முடியும். நான் இந்த வேதத்தை புரிந்து கொள்ளும் வண்ணமாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எல்லாருடைய கையிலும் நம்ம மொபைல் போன் வைத்திருக்கிறோம், டெலிஃபோன் வச்சிருக்கிறோம். ஆப்பிளும் சாம்சங் போட்டி போட்டுட்டு அவங்க ஒவ்வொரு மாடலா அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நான் ரொம்ப நாளா சாம்சங் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சாம்சங்ல S3 ஒரு மாடலை யூஸ் பண்ணிருந்தேன். நல்ல கவுனிங்க, நான் சொல்றதை நீங்க தெளிவா கேட்டீங்கன்னாதான் உங்களுக்கு தெரியும். S3 மாடலை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து நான், எனக்கு வந்து ஆஃபீஸ் கிடையாது, எனக்கு பர்சனல் அசிஸ்டன்ஸ் யாரும் கிடையாது, ஏன்னா அப்படியெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரை மாதிரி ஓடி ஊழியம் செய்யணும், அப்படி எனக்கு உதவியாளர்கள் யாரும் தேவையில்லை, எனக்கு அலுவலகம் தேவையில்லை, சாதாரணமாக இருந்து கடைசி வரைக்கும்
தேவ சித்தத்தை நிறைவேற்றணும்னு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். சோ அதனால என் கூட இருந்த ஒரு தம்பி அவர் சொன்னாரு, அண்ணே நீங்களே மெயில் பாக்குறீங்க, நீங்களே எல்லாருக்கும் பதில் போடுறீங்க, உங்க கையில் இருக்கிற இந்த போன் நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கும், அதனால இப்போ புதுசா ஒரு போன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, நெக்ஸஸ் கூகுள்ல அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதுல 1 GB ரேம் இருக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, அவன் சொன்னான் 1 GB ரேம் இருக்கு. ஸோ நெட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும், அதனால நீங்க அதை வாங்கிட்டீங்கன்னா நீங்க சீக்கிரமா மெசேஜ் அனுப்பலாம், மெயில் சீக்கிரமா வரும் அப்படியெல்லாம் அவன் சொன்னோடனே சரி வாங்கலான்னு சொல்லி நான் ஆன்லைன்ல அவன் தான் ஆர்டர் பண்ணான், ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா அது வந்துருச்சு பாருங்க. நான் அப்போ அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ எனக்கு அந்த போன் வந்துருச்சு, நெக்ஸஸ் போன் என் கையில் வந்துருச்சு. அந்த தம்பி இல்லை, நான் கவரை ரொம்ப ஏன்னா எக்ஸைட்மெண்ட் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்துச்சு, புது ஃபோனை நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லி அதனால் பார்சலை பிரித்தேன், ஃபோனு கருப்பு கலரில் வந்தது கையில் எடுத்துட்டேன்னா. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா என் பழைய ஃபோனில் இருக்கிற சிம்மை கழட்டி என்ன செய்யணும், புது ஃபோனில் போட்டு ஹலோ அப்படின்னு பேசணும், எனக்கு அவ்வளோ ஆசை ஏன்னா புது போன். ஸோ நான் அவசர அவசரமாக அந்த எப்படி அதை கழட்டுறது எப்படி சிம் போடுறதுன்னு தேடுறேன். ஏன்னா S6 நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணதுனால S3 எனக்கு அந்த S3 சாம்சங் ஃபோனை பின்னால் கழட்டணும். நீ பார்த்துருக்கீங்களா, பின்னால் கழட்டணும் டோப்பாவை, கழட்டுனா பேட்டரி இருக்கும், அந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணால் உள்ள சிம் ஃப்ரேம் இருக்கும், அந்த சிம் ஃப்ரேமில் போட்டுட்டு எகெயின் பேட்டரியை போட்டு க்ளோஸ் பண்ணணும். இது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த புது ஃபோனில் இந்த சிம்மை எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் பழைய ஃபோன் மாதிரியே நினச்சிட்டு இழு இழு இழுத்து பார்க்குறேன், வர மாட்டேங்குது, மூடி கழுந்து வர மாட்டேங்குது. நான் பார்த்தேன் ஏதோ ஏமாத்திட்டான் ஆன்லைனில் வாங்கி அப்படின்னு சொல்லி, பக்கத்தில் ஒரு தம்பி அப்பா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொடுப்பான்னு சொல்லி ஸ்க்ரூ டிரைவரை வாங்கி அதை நம்பலான் போனேன், அந்த வாங்கி கொடுத்த தம்பி ஓடி வந்துட்டான், அண்ணா என்ன செய்யறீங்க. அப்போ நான் சொன்னேன், எப்பா இதை போனை ஏமாத்திட்டான் போல, இதை கழட்டவே என்ன செய்யலை, வர மாட்டேங்குது, ஜாம் ஆகி கிடக்குதுன்னு சொன்னான். அவன் சொன்னான், நல்ல வேளை வந்தேன் அண்ணா, உங்கள் பழைய ஃபோன் மாதிரி பின்னால் டோப்பாவை கழட்ட முடியாது, இது இது சீல்டு, இதை ஃப்ரேம் சிம் ஃப்ரேம் சைடில் இருக்கும், ஒரு சின்ன ஒரு முள்ளில் ஒரு என்ன சொல்கிறது ஊசியில் குத்துனிங்கன்னா சிம் ஃப்ரேம் வெளியே வந்துடும், அப்படி தான் போட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அப்படி போட்டு யூஸ் பண்ணேன். நல்ல கவனிங்க, இது ஏன் இவ்வளோ சிக்கல் எனக்கு வந்ததுன்னா, அந்த ஃபோனை உருவாக்கினவர், அந்த ஃபோனை தயாரித்தவர் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு புக்லெட், ஒரு பேம்லெட், அது அல்லது வாட் இஸ் இட் மேனுவல், யூசர் மேனுவல், யூ ஆர் ரைட், யூசர் மேனுவலில் கிளீனாக எப்படி ஃபஸ்ட்டு இது பண்ணணும், இதை எப்படி சார்ஜ் பண்ணணும், எப்படி சிம் போடணும்னு ஒரு புக்கே போட்டு கையில் கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம ஒரு காலம் அதை வாசித்ததே சொல்லுங்கய்யா, நீங்களும் தானே ஒரு காலம் அதை வாசித்ததே கிடையாது. ஏன்னா அவன் தானே உருவாக்கினா, அவனுக்கு தானே தெரியும் இதை எப்படி யூஸ் பண்றது, நம்ம வாங்கினவனுக்கு தெரியாதுன்னு சொல்லி அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் போட்டு எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி சார்ஜ் பண்ணணும், எப்படி சிம் பண்ணணும், நீங்க எப்படி பயன்படுத்துனீங்கன்னா இதை நீங்க கெடாம வச்சுக்கலான்னு சொல்லி அவன் புக்கே போட்டு கொடுத்துருக்கிறான். அந்த புக்கை நான் வாசிக்காததுனால அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. நன்றாக கவனியுங்கள், இந்த உலகத்தில் மனிதனை தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கின தெய்வம், மனிதன் எப்படி வாழ வேண்டும், மனிதன் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, மனிதனுடைய மரணம் எப்படி இருக்கும், மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை என்ன என்று எல்லாவற்றையும் எழுதி நம்முடைய கையிலே ஒரு புஸ்தகமாக அவர் கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம தான் இதை என்ன செய்யறது இல்லை, வாசிக்கிறது இல்லை. கிறிஸ்தவர்களும் இது எங்க பைபிள் அப்படின்னு சொல்லும்,
அப்படி நம்ம தெரியாம அறியாமையால சொன்னதனால மற்றவர்கள் இது அவங்க பைபிள் போல இருக்குன்னு விட்டுட்டாங்க. நமக்கு அந்த அளவுக்கு தெளிவே கிடையாது. ஐயா, இந்த பைபிள் கிறிஸ்தவர்களுடைய பைபிள் அல்லப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அவனுடைய மேன்மை கிடைக்கும், எப்படி இருந்தாலும் ஆசீர்வாதம் கிடைக்கும். பைபிள் சொல்லுகிறது, மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனிங்கள். ஆகவேதான் இந்த வேதத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த வேத வசனத்தை சொல்லுகிறேன். ஏன்னா வேதத்தை குறித்து உங்களுக்கு தெரியலனா, இவன் வேதத்திலிருந்து இவன் ஏதோ சொல்றான், எனக்கு எதுக்கு அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க. ஸோ அதனால இது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா தான் நான் சொல்ற வார்த்தைகளை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். ஸோ இந்த வேதம் எல்லாருக்கும் உரியது. இந்த உலகத்தில் இருக்கிற ஏன் இப்போ நேற்று பாருங்க, டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க மூணாவது முறையாக சிஎம் ஆயிருக்காங்க. ஆளும் கட்சி ஒருவேளை காங்கிரஸ் எல்லாரும் போட்டி போட்டாலும் அவர் ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டாரு, ஹேட்ரிக் அடிச்சிட்டாரு. அவங்க சொன்ன ஒரு வீடியோ சமீபத்தில் பயங்கரமாக வலைத்தளங்களில் வந்து கொண்டிருக்கிறது. அதில் கெஜ்ரிவால் சொன்ன ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் அதாவது இயேசு கிறிஸ்து எப்படி ஜனங்களை அவர் நேசித்தார், ஏழைகளுக்கு எப்படி உதவி செய்தார், புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்தார் என்று நான் வேதத்தை வாசித்து ஐ ஜஸ்ட் ஃபாலோட் ஜீசஸ் கிரைஸ்ட், நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிதான் ஜனங்களுக்கு நன்மை செய்தேன், ஆகவேதான் ஜனங்கள் என்னை திரும்ப உட்கார வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அதனால கிறிஸ்தவர்கள் எல்லாம் காலரை தூக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் படிச்சு அவர் ஃபாலோ பண்றாரு, நீங்களும் நானும் ஃபாலோ பண்ணியிருந்தா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும். நம்ம கேட்கறதோட சரி வாசிக்கிறதோட சரி ஃபாலோ பண்றமான்றது ஒரு பெரிய கேள்விதான். இதுக்கெல்லாம் அலையில சொல்ல மாட்டேங்க, எனக்கு தெரியும், சும்மா பேசுறேன், டோன்ட் வரி, சரியா? ஆமா, ஆயிரம் பிரசங்கம் கேட்போம், பைபிளை வாசிப்போம், பைபிளையே கையில வச்சுட்டு இருப்போம். ஆனா இந்த பைபிள் வசனத்தின்படி நாம் மாறி வாழ்ந்திருந்தால் நம் ஒவ்வொருவரையும் இயேசுவாகத்தான் இந்த தேசம் பார்த்திருக்கோம். இல்ல, தேசத்தின் தந்தை அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உபதேசத்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்கடுத்தது சொன்னால் ஒரு கசப்பான விஷயம், ஆனால் அதையும் சொல்லித்தான் ஆகணும். ஆனால் கிறிஸ்தவர்களை மட்டும் எனக்கு பிடிக்காது. தேச தந்தை சொல்லி இருக்கிறார்கள், அவங்க சொல்லுவது நியாயம்தான். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் அவர்கள் அவங்க லா படித்து விட்டு அங்கே அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அங்கே கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் வெள்ளையர்கள் கருப்பர்கள் என்கிற ஒரு பெரிய வித்தியாசம். ஒயிட் பீப்புள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சர்ச், கருப்பு மக்களுக்கு ஒரு சர்ச். அந்த ஒயிட் பீப்புள் சர்ச்சுக்குள்ள பிளாக் கலர்ல கருப்பர்கள் ஆப்பிரிக்கர்கள் அந்த ஒயிட் பீப்புள் சர்ச்சுக்குள்ள வர முடியாது. இது இயேசு கிறிஸ்து சொல்லாத ஒன்று இல்லைங்களா? அதனாலதான் காந்திஜி பார்த்தாரு, அட பாவி, நீ ஆராதிக்கிற தெய்வம், இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து ஒரு சத்தியமுள்ள தேவன், அவர் நல்ல குணங்களை நல்ல காரியங்களை மனிதனுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார், மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று, அவர் தெய்வம்தான், ஆனால் நீங்கள் அவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவரை போல மாறவில்லையே, அதனால இயேசுவ எனக்கு பிடிக்கும், உங்களை பிடிக்காதுன்றாரு. ஆமென். ஏனா எல்லா ஜனங்களும் தெரிந்திருக்கணும், இன்னைக்கு நம்ம தீர்மானம் எடுக்கணும். உங்களுக்கு நான் ஸ்பெஷலா நான் பிரசங்கம் பண்ண போறது இல்லை, but we have to take strong decision. இந்த கடைசி நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை ஆமே நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ள வேண்டும். மற்றவர்களை நாம் நேசிக்க வேண்டும். நம்மை சபிக்கிறவர்களை கூட ஆசீர்வதிக்க வேண்டும். நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு கூட நன்மை செய்ய வேண்டும். அதைத்தான் இயேசு சொல்லி இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமா, மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டும், மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூற வேண்டும்.
என்றெல்லாம் ஆண்டவர் எத்தனை மனிதனை நல்வழிப்படுத்துகிற காரியங்களை ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். இந்த சத்திய வேதத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த நல் வழிகளை நாம் வாழ்க்கையிலே கை கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். நன்றாக கவனியுங்கள். இந்த முதலாவது வசனத்திலே நாம் வாசித்தோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இரண்டாவது வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அதற்கு காரணம் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். சோ அசைவாடி கொண்டிருந்த தேவ ஆவியானவர் கடவுள் இந்த இருள் நிமித்தமாக அங்கிருந்த ஒழுங்கினம் அங்கிருந்த வெறுமை. நன்றாக கவனியுங்கள், இந்த தேசத்தில் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் வெறுமை ஒழுங்கினம். வார்த்தைகளை நன்றாக கவனியுங்கள். மனிதனுடைய வாழ்க்கையிலே பணம் இருக்கிறது, ஆனால் இருதயத்திலே வெறுமை. பெரிய எல்லா பதவி இருக்கிறது, ஆனால் இருதயத்தில் வெறுமை. எங்கு பார்த்தாலும் ஒழுங்கினங்கள், கலாச்சார சீரழிவுகள். இன்றைக்கு நான் இன்னைக்கு என் மனைவி கிட்ட கூட நான் இன்னைக்கா நேத்தா இன்னைக்கு தான் சொன்னேன், ஓ மை காட், தினந்தோறும் நியூஸ் பேப்பரை வாசித்தா, டிவி நியூஸை பார்த்தா, மொபைலில் வர்ற நியூஸை பார்த்தா கை நடுங்குகிறது. சாதாரணமாக, அதாவது நிறைய பேர் அந்த சின்ன பிள்ளைங்களை கடத்துறாங்க, பிள்ளைகளை கடத்தி குரூப்பாக கெடுக்கிறான், தீ வச்சு கொளுத்திடுறான், கொன்றுறான். ஒரு கேஸ் முடியுது, பரவாயில்ல பரவாயில்ல அவனை சுட்டுட்டாங்க, பரவாயில்ல பரவாயில்ல அவனுக்கு சரியான ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சது, பரவாயில்ல இனியாவது குற்றம் குறையும். எங்க கோயம்புத்தூர்ல, நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன்னா, ஒரு நார்த் இந்தியன் இருக்கிற இடத்துல டெய்லி கால் டாக்ஸியில பிள்ளைகளை கூட்டிட்டு போறவங்க, சின்ன பிள்ளைங்க, ஹைஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, உங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளையை அவன் கடத்தி கற்பழித்து கொன்று அதற்கு பிறகு அவனை கண்டுபிடிச்சாங்க. அந்த நேரத்தில் உங்க மாவட்டத்தை சேர்ந்த சைலேந்திர பாபு அவர்கள் கமிஷனரா எங்க ஊர்ல இருந்தாங்க. அந்த மனிதனுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். அவங்க டைம்ல இது அவனை பிடிச்சு அவன் கோர்ட்டு கேஸ்னா இவன் இந்த பயங்கர இவன் தப்பிச்சிருவான் இந்த மாதிரி ஆட்கள் சொல்லி நடுவழிலேயே ஷூட் பண்ணிட்டாங்க. என்கவுண்டர் வச்சாங்க, அதை எல்லாரும் வரவேற்று சைலேந்திர பாபு அவர்களை அவர்களை அப்ரிஷியேட் பண்ணி வால் போஸ்ட் ஒட்டினாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி கொல்றாங்க, ஷூட் பண்றாங்க. இப்ப நிர்பயா வழக்குல கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு, தூக்கு தண்டனை, பட் தூக்கு தண்டனை போடுவாங்க. கடினமான காரியங்கள் இருந்தாலும் குற்றத்தை குறைக்க முடியவில்லை. தினந்தோறும் அப்பாவி பிள்ளைகள், நம்ம எல்லாம் பார்த்தா அண்ணான்னு கூப்பிடுறாங்க, அங்கிள் கூப்பிடுறாங்க, ஆனா இப்ப யாரையும் நம்பி கூப்பிட முடியறதில்ல சார். கலாச்சாரம் இவ்வளவு கெட்டு போய்விட்டது. இந்தியா கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்கும் இப்படி இல்லைங்க, கலாச்சார சீரழிவுகள். அதைத்தான் இங்க சொல்லுகிறது வேதம், ஒழுங்கினங்கள். நான் எப்பொழுதுமே நான் நிறைய நாடுகளுக்கு போறேன், டிராவல் பண்றேன். 25 நாடுகளுக்கு மேல நான் டிராவல் பண்றேன். நிறைய ஃபாரினர்ஸ் சந்திச்சு நான் பேசுறேன். அப்ப பேசும் போதெல்லாம் நான் ஒரு காலத்துல காலரை தூக்கி விடுவேன் சார். ஏய் இந்தியா, எங்க இந்தியா தான் யா பெஸ்ட், எங்க இந்திய கலாச்சாரம் தான் யா பெஸ்ட். ஏன்னா இந்த பைபிள்ல சொன்ன கலாச்சாரமும் எங்கள் இந்திய கலாச்சாரமும் ஒன்றாக இருக்கிறது. ஒருத்திக்கு ஒருத்தன் என்கிற ஒரு குடும்ப அமைப்பு, ஒருத்திய கைப்பிடிச்சா சாகர வரைக்கும் அவளோட வாழணும், கூட்டு குடும்பம். இந்த கலாச்சாரம் எல்லாம் எந்த தேசத்தில் இல்லை சார். நான் இந்தியாவில் பிறந்ததற்காக நான் பெருமைப்படுகிறேன். ஆனால் இது பழைய கதை. ஆனால் இன்றைக்கு மேற்கத்திய கலாச்சாரங்கள் நம்முடைய சோசியல் நெட்வொர்க் மூலமா, டிவி மூலமா, ஐயோ நம்முடைய தேசத்தை கெடுத்து விட்டது, நம்முடைய தேச கலாச்சாரத்தை கெடுத்து விட்டது, நம்முடைய பிள்ளைகளை கெடுத்து விட்டது. ஏன் சினிமா, இன்னைக்கு சினிமாக்காக அநேகர் கொடி தூக்குறாங்க, ஆனா பிள்ளைகளை கெடுக்கிறது, வன்முறை கட்டவிழ்க்கிறது, படிக்கிற வயசுலயே இச்சை ஆவி
லவ் பண்றத சொல்லி கொடுக்க சின்ன ஹை ஸ்கூல்ல இதெல்லாம் என்னை பொறுத்து தடை பண்ணணும். ஆமென். அந்த காலத்துல சமுதாய சீர்திருத்தங்களை சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு சமுதாயம் கெட்டு போவதற்கான ஒரு சேனலாக இருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓபன் சீக்ரெட். அதனால நான் ஓபனா சொல்றேன். சோ எங்கெல்லாம் சீரழிவுகள், எங்கெல்லாம் வெறுமை, எங்கெல்லாம் ஒழுங்கீனங்கள் இருக்கிறதோ, பைபிள் சொல்கிறது அங்கெல்லாம் ஒரு இருள் இருக்கிறது. Where there is darkness, அங்கே ஒழுங்கினங்கள் இருக்கிறது, இருள். அதனால தான் நம்முடைய பரிசுத்தம் உள்ள தேவன் என்ன செய்தார் தெரியுமா? ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர், அவரால் அந்த ஒழுங்கினங்கள், அந்த வெறுமையை சகிக்க முடியவில்லை. இது எதன் மூலமாக வந்தது என்று பார்த்தார். இது இருளினால் தான் வந்தது. ஆகவே அவர் மூன்றாவது வசனத்திலேயே வாயை திறந்து சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவது. அவர் சொன்ன உடனே வெளிச்சம் உண்டானது, இருள் ஓடிவிட்டது. ஆமீன். வெளிச்சம் வந்த உடனே ஒழுங்கினங்கள் மாறிவிட்டது, வெறுமை மாறிவிட்டது. ஒழுங்கினங்கள், வெறுமை. இன்னைக்கு பாருங்களேன், நம்ம பிள்ளைங்களை நான் வரும்போது கூட என் மனைவிட்டு சொல்றேன், அம்மா பிள்ளைங்க கேர்ஃபுல்மா, நானோ நீயோ இல்லாம எங்கேயோ தனியா அனுப்பிச்சிடாதம்மா, இந்த உலகத்தை நம்ப முடியல, யாரையுமே நம்ப முடியல, அவ்வளவு பயங்கர மிருகம் போல மாறி விட்டாங்க. ஓ மை காட், பிள்ளை விரும்பலன்றதுக்காக ஆசிட் ஊத்துறான், பிள்ளை விரும்பலன்றதுக்காக உயிரோட கொளுத்துறான். நேத்து கூட வாசித்தேன், எனக்கு கிடைக்காது யாருக்கு கிடைக்காது கொளுத்துறான். விளையாட்டு பொம்மையாது. ஒரு பிள்ளையை பெற்று வளர்க்கிறதுனா பெற்றோர்கள் எவ்வளவு அந்த தாய் விலைக்கிரயம் செலுத்துறாங்க. ஏன் நம்முடைய சமுதாயம் இப்படி சீரழிந்து போய்விட்டது? ஏன் ஒழுக்கக்கேடான காரியங்கள் நடக்கிறது? பைபிள் சொல்கிறது இருள். நீங்க கேட்கலாம், பிரதர் இருள் இருள் சொல்றீங்களே, வாட் இஸ் டார்க்னஸ், இருள்னா என்னயா? தெளிவா சொல்லியா கேட்கலாம் நீங்க. ஐ வாண்ட் டு டெல் யூ வாட் இஸ் டார்க்னஸ். இருளுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும்னா, விளக்கம் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? ஆங்கிலத்தில் ஒரே ஒரு வேர்ட் இருக்கு, தி அப்சன்ஸ் ஆஃப் லைட் இஸ் டார்க்னஸ். தி அப்சன்ஸ் ஆஃப் லைட் இஸ் டார்க்னஸ் அப்படின்னா என்ன? இருளுக்கு ஒரே ஒரு விளக்கம் தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. The absence of light is darkness. ஒளி இல்லாத இடத்தில் இருள் இருக்கும். Finished. இருள் எப்படி வரும்? ஒளி ஆஃப் பண்ணி பாருங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா இருள் வரும். அப்போ ஒளி இல்லாத இடம் இருள். அதனாலதான் ஆண்டவர் மூணாவது வசனத்திலே சொன்னார், Let there be light. வெளிச்சம் உண்டாக கடவது. அப்போ இருள், இன்னும் நான் சொல்றேங்க, நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல ரெண்டு விதமான சக்திகள் இருக்கிறது, ஒன்று தீய சக்திகள், இன்னொன்று தெய்வீக சக்தி. தீய சக்திகள் என்று சொன்னேன், இன்னொரு பக்கம் தெய்வீக சக்தி என்று சொல்கிறேன். தெய்வம் ஒரே ஒரு தெய்வம் தான். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஒரே ஒரு ஒன்றான மெய் தேவன், ஒரே ஆண்டவர், ஒரே தேவன் தான். ஆனால் தீய சக்திகள் அநேகம் இருக்கிறது. மனிதர்கள் எல்லாரும் நல்லவர்கள் தான், ஆனால் இந்த மனிதர்களை கெட்டவர்களாக மாற்றுகிறது இந்த தீய சக்தி தான். புரிந்து கொள்ளுங்கள், பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ, நான் சொல்லுவதை தயவு செய்து கவனியுங்கள். மனிதர்களை கெட்டவர்களாக, அதாவது நான் அக்ரில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்ல அநேக ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டிருந்தேன், எனக்கு நிறைய நண்பர்கள். ஒரு முறை ஒரு நண்பர், அவர் நல்ல ஒரு ஆபீசர், என்னுடைய நல்ல நண்பர், அவர் ஒரு பைக் ஒன்று வாங்கியிருந்தாங்க. ஸோ அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக ஆர்டிஓ ஆஃபீஸ் கூட்டிட்டு போனாங்க. அப்போ ஏன் என்ன கூட்டிட்டு போனாங்கன்னா, அங்கே ஆர்டிஓ ஆஃபீஸில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வேலை செய்கிறாரு. ஸோ அவருக்கு ஏதோ ஃபேஷன் நம்பர் வேணுன்றதுக்காக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சீக்கிரமாக பண்ண என்னை கூட்டிட்டு போனாங்க. நான் போனேன், பண்ணோம், முடித்தோம், ஆஃபீஸில் பெர்மிஷன் போட்டு சொல்லிட்டு போயிருந்தோம். திரும்பி வருவதற்கு நாங்கள் 5 மணி ஆயிடுச்சு. 5 மணிக்கு அங்கேருந்து புறப்பட்டு நேராக ஆஃபீஸ் வரோம், 5:50 ஆயிடுச்சு. 5:50 ஆனோடனே என்னுடைய நண்பர், அவர் ஒரு நல்ல ஆஃபீஸர், கெசட்டட் ஆஃபீஸர், அவர் சொன்னார், வெஸ்லி இதுக்கு மேலே என் வண்டியை ஓட்ட முடியாது,
நான் சொன்னேன் என்ன சார் என்ன விஷயம் இது வந்து என்னுடைய வைன் டைம் என்ன டைம் வைன் டைம் அப்படினாரு எனக்கு புரியல என்ன சொல்றீங்க 6 மணிக்கு நான் தண்ணி அடிச்சே ஆகணும் அப்படின நேரா ஒரு வைன் ஷாப்புக்கு முன்னால நிறுத்திட்டாரு நான் சொன்னேன் நம்ம மரியாதைய ஆபீஸ்ல கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கு அப்புறம் நீ எங்கேயும் போய் எதுவும் பண்ணோம் அப்படி சொல்லி நோ நெவர் நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் ஆமென் இந்த இதுக்கு இந்த கடைக்கு முன்னால நான் நின்ன எவனா பார்த்தானே என்ன என்ன நினைப்பா என்ன முதல்ல கொண்டு வந்து ஆபீஸ்ல விடுமையான்னு சொல்லி அதுக்கு அப்புறம் அவரு போராடி நேர ஆபீஸ்ல வந்து இறங்கிட்டேன் கவுனிங் லிசன் கேர்ஃபுல்லி எனக்கு தெரியும் எத்தனையோ ஒரு மனிதனை நான் ஸ்ரீலங்கால பார்த்து பேசிட்டு இருக்கேன் இன்றைக்கு அவர் திருந்தி விட்டார் அவரை பார்த்து பேசணும்னா பயங்கரமான குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தவர் அவரை பார்த்து சொல்லி அவர் சொல்றாரு சார் நான் நிறைய தரம் குடிக்க கூடாது ஏன்னா என் குடும்பம் அப்படி சின்ன பிள்ளைங்க அவர்கள் எல்லாரும் பொருளாதாரத்துல ரொம்ப எங்க குடும்பம் வறுமையில இருந்துச்சு இங்க போனா நான் தண்ணி அடிச்சேன்னா மனைவிட்ட சண்டை போடுவேன் அடிப்பேன் என் பிள்ளைகள் ரொம்ப பாதிப்பாங்க அதனால இனிமேல் குடிக்க கூடாதுன்னு எத்தனையோ தர நான் தீர்மானம் எடுத்திருக்கேன் சார் ஆனா அந்த 6 மணிக்கு என்ன ஒரு ஆவி தள்ளிட்டு போகும் சார் அப்படின்னு சொன்னார் உண்மை நான் உங்களுக்கு சொல்றேன் ஒவ்வொரு தவறுக்கும் பின்னால ஒவ்வொரு பாவத்திற்கும் பின்னால ஒரு தீய சக்திகள் கிரியே செய்கிறது நிறைய பேர் நான் ஜெயிலில் போய் ஊழியம் செய்திருக்கிறேன் ஜெயில தவறு செய்தவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறவர்களை பார்த்து பேசியிருக்கிறேன் இங்க மட்டும் இல்ல வெளிநாடுகளிலும் ஜெயில போய் நான் ஸ்ரீலங்கா போன்ற தேசங்களிலும் நான் ஜெயிலுக்கு போய் சந்திச்சு ஜெபம் பண்ணி இருக்கிறேன் அவங்களை பார்த்து கேட்பேன் ஏன் இப்படி பண்ணீங்க ஏன் இன்னைக்கு பாருங்க அப்பாவை பிள்ளை கொள்றான் அம்மாவை பிள்ளை கொள்றான் பிள்ளைகளை பெற்றோர்கள் கொள்றாங்க கணவன் மனைவியை கொள்றான் மனைவி ஓ மை காட் எந்த காலத்திலும் நடக்காதது அதாவது ஆங்காங்க ஒவ்வொன்றும் நடக்கும் ஆனா தினந்தோறும் நடக்கிறது தினந்தோறும் நடக்கிறது அவங்கள பார்த்து ஏப்பா இப்படி பண்ண நே போன வாரத்தில் ஒரு நியூஸ் பார்த்தேன் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஊர் ஞாபகம் இல்லை மனைவியை கொண்டு தலையெடுத்து 1.5 கிலோமீட்டர் நடந்துட்டு இருக்கான் புருஷன் எத்தனை கொலைகள் எத்தனை காரியங்கள் என்னால டைஜஸ்ட் பண்ணவே முடியல அவங்கள நான் பார்த்து கேட்டா அவங்க சொல்றாங்க சார் அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணனே தெரியல சார் இப்ப ஃபீல் பண்றாங்க நான் செஞ்சிருக்க கூடாது சார் அந்த டைம்ல நான் என்ன பண்ணனே தெரியல சார் ஹலோ பிரதர் சகோதரா நீ பண்ற ஒவ்வொரு தவறுக்கு பின்னால மனுக்குலம் செய்கிற ஒவ்வொரு துணிகரமான பாவத்திற்கு பின்னால ஒரு தீய சக்திகள் இருக்கிறது இதை நீ புரிந்து கொள்ளாத வரைக்கும் மனுக்குலத்திற்கு விடுதலை இல்லை Please understand. நீங்க உடனே சொல்லுவீங்க இவன் மதம் மாத்திராண்டா இவன் நான் சொல்றேங்க இந்த பைபிள்ல மதம் என்கிற ஒரு வார்த்தை கூட இல்லைங்க நீங்க வந்து காமிச்சிட்டீங்கன்னா நீங்க நான் பைபிளை தூ வச்சுட்டு உங்க பின்னால வர்றேன் சார் மதத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஒருவேளை கிறிஸ்தவத்தை சார்ந்த ஒரு சிலர் கூட அப்படி தவறா பேசினா நான் அவங்களுக்கு விரோதி தான் சும்மா கிறிஸ்தவ மதம் ஆவும் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு அறிவில்லாம பேசுறாங்கன்னு அர்த்தம் கிறிஸ்தவத்திற்கும் மதத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீங்க மதம் மாறுறதுனால எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது இல்லை ஆனால் மனிதர்கள் நல்வழிபட வேண்டும் மனிதர்கள் ஏன்னா இந்த பாவம் செய்ய வைக்கிறது பாவத்தின் விளைவாகத்தான் வியாதி பாவத்தின் விளைவாகத்தான் சாபங்கள் ஐயோ மனுக்குலமே அழிந்து கொண்டிருக்கிறது இன்னும் கண் திறக்கப்படவில்லை என்றால் அது பரிதாபம் தான் சைனால சர்வசாதாரணமா 20,000 பேரை கொள்ளலான்றான் ஒரு பெரிய நகரத்தை உஹான் நகரத்தையே க்ளோஸ் பண்ணிட்டான் அங்கேயே கடந்து சாவுங்கடான்னு சொல்லி மனுக்குலம் அழிந்து கொண்டிருக்கிறது மனிதனுடைய கண்டுபிடிப்புகளினாலே அழிகிறது நிறைய பேர் சொல்றாங்க என்னையா கடவுள் உலகத்தை அழிக்கிறார் பூமி அழியுமா நரகமா அதெல்லாம் இல்லை சார் அப்படி சொல்லுவாங்க சார் கடவுள் உருவாக்க வேணாயா மனுஷன் உருவாக்குன அணு ஆயுதம் மனுஷன் உருவாக்குன இப்ப என்ன வாட் இஸ் தட் வைரஸஸ் வைரஸ் மனிதன் உருவாக்கின காரியங்கள் ரசாயன கெமிக்கல் வெப்பன்ஸ் இது போதுங்க ஜெர்மனிக்காரன் சொல்றான் ஏன் பட்டன் ரெடியா இருக்கு நான் அமுத்துறேன்னா நீ அவுட்டுன்றான்
America karan naam button amthana nee outendra. Israel ready arka. Everyone is ready. Ivungalla button amthanaale podu sir. Naragam aayiru sir. Manida yen ipdi maaritaan enakku theriyala. Nandaga kavaningal. Manukulam samudayam thirumba oli petri elumba vendum. Oruvari oruvar nesikka vendum. ஒருவரை ஒருவர் உதவி செய்ய வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து போதனையாக சொல்லி இருக்கிறார். ஒருவேளை ஒரு சில கிறிஸ்தவர்கள் அப்படி வாழவில்லை என்றால் நீங்கள் இயேசுவை தவறாக புரிந்து கொள்ளாதிருங்கள். இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறார். நன்றாக கவனிங்கள். இந்த சீரழிவுகள் இருள், நான் இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். வாட் இஸ் டார்க்னஸ், இருள்னா என்ன அப்படின்னு சொல்றேன். இருளின் அதிகாரம், இருளின் அதிகாரம் பாருங்க. நான் மதுரையில் இதே மாதிரி தான், மதுரையில் பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் என்ற ஒரு போதகர் இருக்கிறாங்க, ஒரு பெரிய குட் சமாரிட்டன் சர்ச். அவர்கள் இந்த புனித வெள்ளி அந்த நாட்களில் அவர்கள் வழக்கமாக இந்த மாதிரி காஸ்பல் மீட்டிங்ஸ் மதுரையில், மதுரை சிட்டியில் கார்பரேஷனில் லிமிட்டில் இந்த மாதிரி கட் ரோட்ஸில் கார்பரேஷன் பெர்மிஷன் எடுத்து இந்த மாதிரி ஸ்டேஜ் போட்டு ரோட்ல கூட்டம் நடத்துவாங்க. அந்த கூட்டங்களில் நான் அதிகமாக நான் தேவனுடைய வார்த்தையை அறிவித்திருக்கிறேன். அடிக்கடி ஒரு முறை நல்ல கவனிங்க, ஏதோ ஒரு எந்த இடம் எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு மெயின் பிளேஸில் ஒரு கட் ரோட்ல இந்த மாதிரி ஸ்டேஜ் போட்டு 3 நாட்கள் நான் பேசுகிறேன். கடவுளுடைய வார்த்தையை நான் பேசுகிறேன், பாவத்தை குறித்து பேசுகிறேன், பாவ மன்னிப்பை குறித்து பேசுகிறேன், ஆணுடைய வருகை குறித்து நான் பேசுறேன். நான் பேசி கடைசியாக நான் மேடையிலிருந்து இறங்கும் போது இந்த முன்னால வரிசையில் இருக்காங்க பாருங்க, சின்ன பிள்ளைங்க இங்க வந்து பாடினாங்களே, ஜஸ்ட் 7-8 இயர்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் பிள்ளைங்க அங்க விளையாண்டு இருந்தாங்க. கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. நான் படியிலிருந்து இறங்கினோடனே அங்கிள் 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 எனக்காக ஜோம் பண்ணுங்க அங்கிள். நான் யூஸ்வலா இந்த பிள்ளைங்க சும்மா விளையாட்டுக்காக ஜோம் பண்ண சொல்றாங்க, அப்படி சும்மா கையை வச்சுட்டு பிளஸ் பண்ணிட்டு போயிடலாம், பெரியவங்கன்னா தெரியும் அவங்க சீரியஸா அவங்க ஜோம் பண்ண சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். பொதுவாகவே கேட்பேன், நான் எதுக்கு உங்களுக்கு நான் ஜோம் பண்ணணும், எதுக்கு நான் பிரார்த்தனை பண்ணணும் சொல்லுங்க. அப்ப அந்த 8 வயசு மகள், அந்த 8 வயசு தம்பி மகன், அங்க ஒரு 12-13 பேர் இருப்பாங்க, அதுல 10 பேர் சொன்னதுதான் என் இருதயத்தை நொறுக்கி விட்டது. அந்த பிள்ளை சொல்றா, அங்கிள் எங்க டேடி எப்பொழுதும் டெய்லி தண்ணி அடிச்சுட்டு தான் அங்கிள் வருவாங்க, எங்க அம்மாவை போட்டு அடிப்பாங்க, எங்களையும் அடிப்பாங்க அங்கிள், எங்க டேடிய இயேசு மனம் மாத்துவாரா, எங்க டேடி அந்த பழக்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை தருவாரா, அதுக்காக ஜோம் பண்ணுங்க அங்கிள்னா என் கையெல்லாம் நடுங்கிருச்சு சார். ஒரு பிள்ளை இல்லை சார், 12 பிள்ளை 13 பிள்ளைங்க எல்லாம் ஒரே மாதிரி சொல்றாங்க. அவங்க சொல்லும் போது அவங்க கண்ணில் அழுகையை பார்த்தேன்னா, நான் நிறைய குடிக்காரர்களை பார்த்து பேசியிருக்கிறேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேயே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன். நான் என்னுடைய டீன் ஏஜ்லேயே ரொம்ப கெட்டு போனேன். ஏன்னா என்னுடைய நண்பர்கள் அப்படி எப்போ பார்த்தாலும் அங்கே ஒரு டிஎம்கே மன்றம் இருக்கும், அங்கே தான் இருப்போம், கேரம் போர்டு விளையாண்டுருப்போம், எப்போ பார்த்தாலும் யாராவது ஒருத்தங்க வாங்கி கொடுப்பாங்க, குடிச்சு வெறித்து கிடப்போம், ட்ரக்ஸ் எடுக்கலாம் நாங்கள் போனோம், செயின் ஸ்மோக் பண்ணுவேனா. அதனால அந்த பாவ பழக்கத்திலிருந்து இயேசு என்னை விடுதலை ஆக்கினதுனால அந்த மாதிரி மனிதர்களை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சாஃப்ட் கார்னர் இருக்கும். அப்போ நான் அநேகரை பார்த்து கேட்டிருக்கேன், ஏப்பா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற, ஆனா நீ இதை குடி பழக்கம் இருக்கிறதுனால உங்க வீட்டில் பொருளாதார உயர்வு இல்லை, பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை, வீட்டில் நல்ல சாப்பாடு இல்லை, மனைவிக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை, சொசைட்டியில் நீ தலை குனிந்து நடக்கிறாய், ஏன் அப்படின்னா, சார் நான் குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார், நான் விடணும்னு நினைக்கிறேன் சார், என்னால் விட முடியல சார் என்று சொல்லுகிற பதிலை நீங்களும் கேட்டிருக்கலாம். இதற்கு காரணம் இந்த தீய சக்திகள், நான் பிரசங்கிக்கிற இருளின் சக்திகள். இப்படி நான் சொல்லிட்டே போலாம். வியாதி ஒரு இருள் பாருங்க, இன்னைக்கு வியாதி வந்துருச்சு, வியாதியை மனுஷனே உண்டாக்குறானா, அதான் கொடுமை. இந்த கரோனா வைரஸ் வைரஸ்ன்றத
மனிதனை அழிக்கவே பயன்படுத்துறாராம். இன்னொரு நியூஸ் இப்ப ரீசெண்டா கேள்விப்பட்டாங்க, ஆத்தென்டிகேட்டட் நியூஸ். இந்த எய்ட்ஸ் எய்ட்ஸ்னு பயந்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த எய்ட்ஸ் கிருமிய மனுஷன் தான் கண்டுபிடிச்சானா? நான் என்கிட்ட வீடியோ இருக்கு, ஐ வில் ஷோ யூ. You go and research in your net. ஏன் அப்படின்னா, கருப்பு இன மக்களை அழிக்க அந்த வைரஸை கண்டுபிடிக்க அந்த விஞ்ஞானிய அவ்வளவு அழுத்தம் கொடுத்தாங்களாம். அந்த விஞ்ஞானி மறிக்கும் போது சொல்லியிருக்காரு, நான் வாழ்க்கையில பண்ண தப்பு கடவுள் என்ன மன்னிப்பாரா தெரியாது. இவனுங்க பிரஷர் தாங்க முடியாம இந்த ஜனங்களை அழிக்க நான் ஒரு வைரஸை கண்டுபிடிச்சேன், HIV. மை குட்னஸ். நம்ம ஏதோ சும்மா சாதாரணமா வருதுன்னு நினைக்கிறோம் இல்லைங்க. மனிதனே மனிதனை அழிக்க, மனு குலத்தை அழிக்க அவன் வைரஸை கண்டுபிடிக்கிறான். இன்னும் எங்க போக போத தெரியல. எல்லா மனிதர்களும் கடவுளிடத்தில் வரவில்லை என்றால், கடவுள் சொல்லுகிற அன்பின் வார்த்தைகளை கேட்டு தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், இந்த உலகம் அழிவதை யாராலும் தடுக்க முடியாது. அவ்வளவு கொடுமையான ஒரு காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடிப்பழக்கம், வியாதி, மருத்துவத்துறை, அது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு, அதுல நீ சொல்ல போனா பயங்கரமா இருக்கும், உங்களுக்கு தெரியும். வியாதி அது ஒரு இருள். இதனால என்ன ஆகுது, வருமானம் போது, கடன் பிரச்சனை, இது ஒரு இருள். நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன், இதெல்லாம் ஒரு இருளின் அதிகாரங்க. கடன் பிரச்சனை பாருங்க, சமுதாயத்தில் அவர் நடக்க முடியாது, பயங்கர வியாதி. பணம் இருந்தாலும் சாப்பிட முடியாது. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் உங்க ஆளை பார்ப்பான், உங்க பேக்ரவுண்டை பார்ப்பான், இந்த ஆள்கிட்ட எவ்வளவு கறக்கலாம் இதைத்தான் பார்க்கிறான். சுகம் கொடுப்பதற்கு ஆட்கள் மிக குறைவு. சோ இப்படி இருளின் அதிகாரத்தை, குடும்பத்தில் பிரச்சனை, பொருளாதாரம் இறங்க இறங்க ஃபேமிலியில பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு விவாகரத்துக்கள் சர்வசாதாரணமா. பைபிள் விவாகரத்துக்கு எதிராக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார். என்ன பிரச்சனைனாலும் பேசி தீர்த்து ஒன்றா வாழ்வதுதான் இந்த வேதம் சொல்லுகிற சத்தியம். நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் இருளின் அதிகாரம். நிறைய பேர் நிறைய ஃபேமிலி டீல் பண்ணியிருக்கிறேன், ஃபேமிலி பிரச்சனை. ஏன் வீட்டில் வந்து ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் உட்காந்து பேசியிருக்கிறேன், என்னன்னே தெரிலண்ணே, எங்கள் வீட்டில் பிரச்சனை வந்துடுது, அடிக்கடி சண்டை போடுறோம், என்னன்னே தெரில. ஐயா அது இருளின் அதிகாரம் ஐயா, அது பிசாசு தீய சக்தியுடைய கிரியை ஐயா. பிள்ளைகள் சொல்றத கேட்கல, பிள்ளைக்கு இஷ்டம் போல வாழ்றாங்க. இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இருளின் அதிகாரம், இந்த இருளை எப்படி விளக்குவது, அதை மட்டும் நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஐயா நீங்க இவ்வளவு தூரம் அழகா சொன்னீங்க, இருள் அதான் பிரச்சனை. இருள் எங்க குடும்பத்தை மட்டுமல்ல, ஒரு தனி நபரை மட்டுமல்ல, ஒரு தேசத்தை, ஏன் உலகத்தையே கவி பிடித்திருக்கிறது. காரணம் இல்லாம இன்னொருத்தனை அழிக்கிறான், இன்னொரு நாட்டை அழிக்கிறதுக்கு இவன் ரெடி பண்ணி வச்சிருக்கான். சாதாரண மனிதன் பக்கத்து வீட்டுக்காரனை அழிக்கணும்னு நினைக்கிறான், சாதாரண பிள்ளைகள் சும்மா போட்டு ஒரு ஆளை அடிக்கிறான், கொல்றான். ஒரு நல்ல ஒரு சகோதரிகள், சின்ன பிள்ளைங்க, தங்கச்சிமார், பிள்ளைகள் போனா கொளுத்துறான். மை காட், ரெண்டு மூணு பேர் சேர்ந்து எனக்கு போன வாரத்தில், நான் வெரி சாரி டு சே, இதெல்லாம் நான் நியூஸ், அதனால நான் சொல்றேன்னா இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு கூட ஒருத்தர் லாஸ்ட் வீக்ல ரெண்டு வாரத்துக்கு முன்னால சொன்னார். இல்ல, எவ்ரி ஒன் நோஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. வெள்ளூர்ல ஒரு பையன் ஒரு பிள்ளைய லவ் பண்ணியிருக்கான், பாருங்க சொசைட்டி எப்படி இருக்கு பாருங்க. அந்த பிள்ளையும் அவனை பேச்சரி நம்ம தனியா மீட் பண்ணலான்னு ஒரு கார்டன், ஒரு காட்டுக்குள்ள வர சொல்லியிருக்கான். இந்த பிள்ளையும் போயிருக்கா காட்டுக்குள்ள, போனா அங்க இவன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நாலஞ்சு பேர் இருக்கான். எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளைய கெடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அப்ப அந்த காட்டுல முள்ளு வெட்டுற தாத்தா கையில கத்தியோட வந்து இவனுல மிரட்டி இருக்காரு.
அந்த பசங்களா சேர்ந்து இவர் பெரியவரை தாக்க ட்ரை பண்ணாங்க. அதுக்குள்ள பெரியவர் விசில் எடுத்து விசில் அடிச்சோன்ன அந்த அந்த ஊர்ல காட்டுல அங்கங்க விறகு வெட்டுறவங்களாம் ஓடி வந்தோன்ன எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. கடைசியா அந்த ஒரு பையன் மட்டும் மாட்டினா செம்மாட்டி. லிசன் கேர்ஃபுல்லி, என்ன நடக்குது? ஒரு பிள்ளை அவனை விரும்பினா தனியா போனா அவன் இவளை அழிக்க காட்டிலேயே மர்டர் பண்றதுக்கெல்லாம் இப்படி என்ன சமுதாயம்? நான் சொல்லுவது உங்களுக்கும் நன்றாக தெரியும். ஆகவேதான் மன பாரத்தோடு சொல்லுகிறேன், நம்ம வீட்லயும் பிள்ளைங்க இருக்காங்க ஐயா. இந்த சமுதாயத்தில் தான் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம், பிள்ளைங்க வளர்றாங்க. இருள் இதெல்லாத்துக்கும் காரணம் இருளின் அதிகாரம், தீய சக்திகள். சமாதானம் இல்ல, சண்டை, பிரச்சனை, போராட்டம். நன்றாக கவனிங்கள். குடி பழக்கம். நான் தருமபுரி பக்கம் ஒகேனக்கல் ஒரு ஃபால்ஸ் இருக்கு, அது அங்க எங்க சர்ச்ல இருந்து காஸ்பல் டூர் கூட்டிட்டு போயிருந்தோம் ரெண்டு பஸ்ல. அப்படிலாம் போலாமா? போலாம். காஸ்பல் டூர் பாதி நாள் என்ஜாய் பண்ணணும் ஃபால்ஸ்ல, பாதி நாள் காஸ்பல் சொல்லணும். ஸோ வி என்ஜாய் ஃபர்ஸ்ட் பார்ட்ல, என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஒரு கிராமத்தை நாங்கள் தெரிந்தெடுத்தோம். அந்த கிராமத்தின் பேர் ஊட்டமலை. ஊட்டமலை. ஸோ எங்கள் மக்கள்லாம் இறக்கி விட்டுட்டு ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இதே மாதிரி அந்த கிராமத்தின் நடுவில் ஒரு டெம்பிள் இருந்து தான் ஒரு லைன் எடுத்து ஒரு சின்ன பாக்ஸ் வச்சு நான் தான் இதே ஏசு நல்லவர்னு பாட ஆரம்பித்தேன். அப்போ அந்த கிராமத்தில் ஒரு ஆண் கூட வரல, அத்தனை பெண்களும் வந்திருந்தாங்க தன்னுடைய கையில் குழந்தைங்களோடு. எனக்கு ஒரே ஆச்சரியம். ஆனால் 6 மணி ஆச்சு, நான் பாடிட்டு இருக்கேன், பிரசங்கம் பண்ண போகிறேன். அந்த நேரத்தில் நான் ரொம்ப ரோட்டில் ஒரு மூலையில், அப்போ தான் ஆண்கள்லாம் வந்தாங்க. ஒருத்தரும் தனியாக வரல, ரெண்டு ரெண்டு பேராக வந்தாங்க. நான் சொல்கிறது ஒரு சிலருக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த கிராமத்தில் சார் அத்தனை பேருமே குடிப்பழக்கத்துக்கு அடிமை சார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் கேட்டேன், இந்த கிராமத்தில் என்ன வேலை செய்கிறாங்க? ஐயா இவங்களா இந்த டூரிஸ்ட்டுக்கெல்லாம் ஆயில் மசாஜ் பண்ணுறாங்க ஐயா. இந்த இடத்துல இந்த ஃபால்ஸில், இந்த ஒகேனக்கல் ஃபால்ஸில் ஃபிஷ்ஷை பிடிச்சி பொறிச்சு கொடுக்குறாங்க ஐயா. கடினமான வேலை செய்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் சாயங்காலமானா எல்லாம் குடிச்சிட்டு போய் வீட்டில் ஒரு மனைவி கூட சரியாக ட்ரெஸ் பண்ணல, நிறைய குழந்தைங்க, கையில் ஒரு குழந்தை, இடுப்பில் ஒரு குழந்தை. ஐயோ அது முடி எண்ணெய் இல்லை, அது சரியான துணி இல்லை. அந்த கிராமமே அலங்கோலமாக இருந்தது. அவர்களுக்கு நான் இந்த மாதிரி நல்ல காரியங்களை குறித்து பேசினேனா, நிறைய குடிக்காரர்கள் குடித்து விட்டு என்கிட்ட வந்து ஜெபமண்ணுங்கயான்னு சொன்னாங்க. அவங்கள நான் அணைத்து ஜெபித்தேன். ஆனால் நான் உங்களுக்கு இன்னும் சொல்லட்டுமா, அன்னைக்கு அந்த கிராமத்தில் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார், அநேகரை ரட்சிக்க ஆரம்பித்தார். அந்த கிராமத்தில் இன்றைக்கு ஒரு சபை, அந்த ஒரே ஒரு கூட்டம். நீங்கள் பிலீவ் ஆர் யூ பிலீவ் ஆர் நாட். ஸோ இப்படி எனக்கு தெரியும் இருளின் அதிகாரம். பொருளாதாரத்தில் மேலே இல்லை, பிள்ளைங்க படிக்க முடியல, வீட்டில் நிம்மதி இல்லை, இருள். ஐயா இவ்வளோ நேரம் இருளை பற்றி சொல்லிட்டீங்க ஐயா, இருளை எப்படி விரட்டுறது? கவனிங்க, லிசன், இருளை விரட்டுறதுக்கு தான் இந்த மைக் செட்டுக்காரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த கிரவுண்டெல்லாம் இருளாக இருந்திருக்கும், க்ளீன் பண்ணாமல் இருந்திருக்கும், எல்லாம் க்ளீன் பண்ணி அவர் வந்து பல் இந்த லைட்டெல்லாம் போட்டு, ஐ மீன் அவங்க சுவிச் ஆன் பண்ண உடனே, லைட் வந்த உடனே, வெளிச்சம் வந்த உடனே இருள் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடிடும். நல்ல கவனிங்க, நான் திரும்ப சொல்கிறேன், இருளின் மேலே வெளிச்சத்திற்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனால் வெளிச்சத்தின் மேலே இருளுக்கு அதிகாரம் இல்லை. நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இருள் இருக்கிற இடத்துல நீ இப்ப எல்லார் கையிலும் மொபைல் போன் டார்ச் இருக்கு, ஜஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணினா அந்த இருட்டு ஓடிடும். ஆனா வெளிச்சம் இப்ப இருக்குல்ல, இப்ப யாராவது போய் கொஞ்சம் இருட்டு உள்ள கொண்டு வாங்கடானா, கொண்டு வாங்க முடியாது. ஏன்னா இருள் உள்ள வர வாய்ப்பே இல்லை வெளிச்சம் இருக்கும் பொழுது. இப்பொழுது நான் இயேசுவை குறித்து சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசுவை குறித்து இந்த பைபிள் என்ன சொல்றது தெரியுமா? அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பைபிள் இஸ் வெரி கிளியர். அவர் ஒளியின் சொல்லல, அவர்தான் மெய்யான ஒளி என்று சொல்கிறார். அப்படி முன்னால இன்னொரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, எந்த மனுஷனையும், இதுதான் முக்கியம், whoever may be,
யாரா இருந்தாலும். அதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உதவி செய்கிற சாமி அல்ல இயேசு. கிறிஸ்தவர்களுக்கு தான் உதவி செய்வன்னா இயேசு சாமியாக இருக்க முடியாது. அவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்காக தன்னுடைய ரத்தத்தை கல்வாரி சிலுவையில் சிந்தினார். அவர் சொல்றார், நான் இந்த உலகத்திற்கு I am the light of this world. நான் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆமென். இப்ப நான் சொன்ன என் வாழ்க்கையை பத்தி, நான் சின்ன வயதிலேயே நான் இயேசுவை கடவுளே இல்லைன்னு சொன்ன ஆளு. எங்க அம்மா பயங்கரமான பிரேயர் வாரியர், ஹட்சனுக்கு நல்லா தெரியும் எங்க குடும்பத்தை குறித்து. எங்க அம்மாட்ட நான் சொன்னேன், கடவுளே கிடையாது, there is no god. இயேசு இயேசுன்னு சும்மா ஏமாத்துறீங்க நான் சொன்ன ஆளுனா. நான் கோயம்புத்தூர்ல தீக்கா மன்றங்களிலே போய் உட்கார்ந்து என்னுடைய நாட்களை கழித்தவன் நான். குடிப்பழக்கம், குடுமணல், எல்லா பாவங்களுக்கும் இழுக்கப்பட்டேன். ஆனால் என்னுடைய 18வது வயதில் இயேசு என்னை சந்தித்தார். இயேசு என்னை தேடி வந்தார். என் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றினார். கோயம்புத்தூர்ல ரத்தினபுரி இடம் யாரை கேட்டாலும் தெரியும், எப்ப பார்த்தாலும் கொலை நடக்கிற இடம். அங்குதான் நான் வாழ்ந்தேன். அங்குதான் அந்த சமுதாயம், அந்த கலா, என்னுடைய நண்பர்கள், ஐயோ நான் ரட்சிக்கப்பட்டு கடவுள் ஒரே நாள்ல என்னை மாத்திட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் வடவழின்னு ஒரு இடத்துக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் நான் வரல, எனக்கு பயமாக இருந்தது. பழைய நண்பர்களோடு சேர்ந்து திரும்ப நான் ஸ்மோக் பண்ணிடுவனோ, திரும்ப குடிச்சிருவனோன்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து என் நண்பர்களை தேடினா. டெய்லி என் கூட எனக்கு அவன் தான் வாங்கி கொடுப்பான். அவன் பேர் ஸ்டீஃபன். அவனை கேட்டேன், ஸ்டீஃபன் எங்கன்னு கேட்டேன். அவன் சொன்ன, தற்கொலை பண்ணி இறந்துட்டான்னு சொன்னாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு செபஸ்டியன், அவன் எங்கன்னு கேட்டேன். அவன் கஞ்சா குடிச்சு பைத்தியம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா இயேசு என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். இயேசு என்னை மாற்றினார். இந்த மாலை நேரத்தில் நான் ரொம்ப கரிசனையோடு இந்த தேசத்தின், என்னுடைய தாய் நாட்டின் ஜனங்கள் மேலே இயேசு வைத்திருக்கிற அன்பு என்னையும் நிரப்பினதுனாலே நான் இந்த மாலை நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்தை பேசி போக வரவில்லை. இருளின் அதிகாரத்திலே பிடிக்கப்பட்டு, இருளின் தீய சக்திகளினாலே பிடிக்கப்பட்டு, சமாதானத்தை இழந்து, சரீர சுகத்தை இழந்து, பிரச்சனைகளோடு போராட்டத்தோடு வாழ்கிற ஒரு கூட்ட ஜனம், என்னை விடுதலையாக்கிற இயேசு அவர்களையும் விடுதலையாக்க அவர் விரும்புகிறார் என்பதை நான் உரக்க சொல்லி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன். நான் திரும்ப சொல்றேன், நான் அக்ரி டிபார்ட்மெண்ட்ல நல்ல வேலையில் இருந்தேன். என் மனைவி காலேஜில் லெக்சரர், அவங்க கை நிறைய சம்பளம், நல்ல வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் எங்க ரெண்டு பேரையும் வேலையை விட்டுட்டு இன்னைக்கு நாங்கள் முழு நேரமாக கடவுளுக்கு சேவை செய்கிறோம். லிசன் கேர்ஃபுல்லி. நான் வந்ததற்கு காரணம், ஆமேன், இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண வேண்டும். நிறைய பேர் இந்த பகுதிகளில் இந்த கிறிஸ்தவர்கள் துண்டு பிரதியை கொடுத்து இயேசு நல்லவர்னு சொன்னா உடனே கோச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல, அவங்க நினைக்கிறாங்க மதம் மாறுறாங்கன்னு. இல்லையா, இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தாரே. எங்களை போல வாழ்கிற ஜனங்கள் நண்பர்கள், அவர்களும் இந்த ஒளிமயமான, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரே ஆசை தான். நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபாரின்லேருந்து பணம் வருது. எந்த ஃபாரின்லேருந்து பணம் வர்றதில்லை, நாங்கள் தான் அவனுக்கு கொடுக்குறோம். ஆமாம், நான் தான் சொல்கிறேன், எத்தனையோ நாடுகளுக்கு போகிறேன்னு. ஒருத்தங்கிட்டையும் காசு வாங்குறது, ஒரு வெள்ளைக்காரனும், வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரன்ற அவன் கிறிஸ்தவ நாடுன்னு தான் பேர். அவன் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கான், கடவுளை இல்லைன்னு வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு இப்போ நான் போனேன், வருஷம் நான் யூகே போகிறேன், யுனைடெட் கிங்டம். போன வருஷத்தில் நான் ஊழியத்தெல்லாம் நிறைவேற்றிட்டு கடைசியாக ஒரு சகோதரி என்னை ட்ராப் பண்ணாங்க ஒரு இடத்துல. அவங்க மெடிக்கல் ஃபீல்டில் ஹை பொசிஷனில் இருக்காங்க. அப்போ என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் நீங்கள் அடுத்த முறை நெக்ஸ்ட் இயர், இந்த வருஷம் போகிறேன், போன வருஷம் நடந்தது, நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வரும்போது இந்த லோக்கல் பீப்புளுக்காக நீங்கள் ஒரு கூட்டம் நடத்த முடியுமான்னு கேட்டாங்க.
யாரு ஒயிட் பீப்புள். நான் கேட்ட என்ன விஷயம், யூகே லண்டன்ல லோக்கல் ஒயிட் பீப்புள் எத்தனையோ பேர் வீடு இல்லாம இருக்கிறாங்க, ரோட்ல இருக்காங்க, பிச்சை எடுக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இல்லம் கவர்மெண்ட் இது பண்ணி அந்த ஆர்ஃபனேஜ் ஐ மீன் முதியோர் எல்லாம் லைக் தட் அந்த மாதிரி வச்சு பராமரிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ப்ரீச் பண்ண முடியுமா? நான் சொன்னேன் கட்டாயம் அவங்களோட பேசுகிறேன்னு சொன்னேன். கவனிங்க, ஏன்னா நம்ம இந்திய மக்கள் புரிஞ்சுக்கணும், வெளிநாட்டு அவன் கடவுளே இல்லைன்னு அவன் ஆள் முடிஞ்சான். ஐ மீன் இன்றைக்கு இந்த ஒளியாகிய இயேசுவை நாங்கள் தான் சுமந்து கொண்டு போகிறோம், அவன் காசு கொடுக்கறதல்ல. ஆமென். தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, இல்ல இல்ல இல்ல. ஆமென். இந்த மாலை நேரத்துல என்னை மாற்றின தெய்வம், இங்க இருக்கிற விசுவாசிகள்லாம் சும்மா ஏதோ வந்து உட்கார்ல, எதுக்கு ஏன் வந்தீங்கன்னு ஒவ்வொருத்தரும் நீங்க கேட்டு பாருங்க, கேட்டு பாருங்க. என் வாழ்க்கையை இயேசு மாற்றினார், என் குடும்பத்தில் அற்புதம் செய்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கேட்டு பாருங்க, ஏதோ பிரச்சனை போராட்டம் இயேசு விடுதலை ஆக்கினார், என்னை விடுதலை ஆக்கினார். மதம் மாற வேண்டியதில்லை, பேர் மாற்ற வேண்டியதில்லை, அதெல்லாம் சும்மா. ஆமென். இயேசுவை ஜஸ்ட் நீங்க ஏற்றுக்கொண்டால் போதும். நான் சொல்றேன், அவர் ஒளி, இருள் இருக்கிற இடத்துல வெளியே ஒளியை கொண்டு போகணும், ஃபினிஷ். எப்படி இந்த இடத்துல இருட்டா இருந்துச்சு, சகோதரன் மூலமா ஒளியை கொண்டு வந்தேன்னா இருட்டெல்லாம் ஓடிச்சு. ஜஸ்ட் லைக் தட். இருள் நிறைந்த வாழ்க்கை, இருள் நிறைந்த உன் குடும்பம், இருள் நிறைந்த உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவை நீ கொண்டு போனால் சரி. எப்படி கொண்டு போறது, என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீர் எனக்கு வேண்டும். அவரை தேடி நீங்கள் அங்குமிங்கும் ஓட வேண்டியதில்லை, நீங்க இருக்கிற இடத்துல இயேசுவே நீர் எனக்கு வேண்டும். நீங்க தான் ஒளி, நீங்க தான் மெய்யான ஒளி. அப்ப எனக்குள்ள இருள் இருக்கு, என் குடும்பத்துல இருள் இருக்கு, எப்ப பார்த்தாலும் வறுமை, நான் சம்பாதிக்கிற காசு எங்க போகுதுன்னு தெரியல, எப்ப பார்த்தாலும் வியாதி பிரச்சனை, என் வீட்டுல குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. எனக்கு விடுதலை வேண்டும். நீர் தான் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, என் வாழ்க்கையை மாற்றும் என்று சொன்னால் இந்த நிமிஷத்தில் இந்த ராத்திரி வாழ்க்கையில் அற்புதத்தின் ராத்திரியாக இருக்கும். தயவுசெய்து எல்லாரும் கண்களை மூடலாமா? பிளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். நீங்க ஜெபம் பண்ணலாம், ஜெபம்னா வேற ஒண்ணும் இல்லை, ஜெபம்னா வேற ஏதோ லாங்குவேஜ்ல பண்றது இல்லை, உங்க அப்பா கிட்ட நீங்க பேசுறதுதான். தெய்வமே, நீர் தான் உண்மையான தெய்வமா? நீர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் சாமின்னு நினைச்சேன், ஆனா எல்லா மனிதருக்கும் நீங்க தான் தெய்வமா? நீங்க ரத்தம் சிந்தினது எல்லா மனிதனுக்காகவா? உங்களை நம்புனா போதுமா? நீங்க தான் மெய்யான ஒளியா? இருள் இருள் சொன்னார இவ்வளவு நேரம், அந்த இருள் என் வாழ்க்கையில இருக்கியா? என் குடும்பத்தில் இருக்கியா? ஏன் அவர் சொன்ன மாதிரி சமுதாயத்தை சீரழிக்கிறது, தேசங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது? இப்ப ஒளியை கொண்டு வரணும், அதுதான் எங்களுடைய வேலை. நீர் தான் மெய்யான ஒளி, எனக்குள்ள வாரும். ஜஸ்ட் அவ்வளவுதான் உங்க ஜெபம். எங்க வீட்டுக்கு வாங்க, நான் வந்தா கூப்பிட மாட்டீங்களா? வாங்க சார், வீட்டுக்கு வாங்க சார். யூ ஜஸ்ட் ட்ரை ஜீசஸ் டுநைட். இந்த ராத்திரி இயேசுவை நீங்க முயற்சி செய்து பாருங்க. ஆமா, நீங்க தவறாக புரிந்து கொண்டிருந்தால், தவறாக புரிதல்கள் உங்களுக்கு இருந்தால் அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி விட்டுருங்க. இன்னைக்கு நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே என் வீட்டுக்கு வருவீங்களா? ப்ளீஸ் கம். இந்த பைபிள்ல இருந்து நான் சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லுவேன். இயேசு கிறிஸ்து யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார், யாரையும் கம்பல் பண்ண மாட்டார். ஆனா கதவை, இருதய கதவை தட்டுறார். எப்படி? எங்களை மாதிரி ஊழியர்கள் மூலமாக இந்த சத்தியத்தை சொல்லி உங்கள் இதய கதவை தட்டுகிறார். நீங்க திறந்து எஸ் லார்ட் ஐ நீட் யூ, எனக்கு நீங்க வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹி வில் கம் இன்டு யுவர் ஹார்ட், ஹி வில் கம் டுநைட் இன்டு யுவர் ஹோம். உங்க வீட்டுக்குள்ள உங்க இருதயத்தில் வந்து வாசம் பண்ண விரும்புற, அவ்வளவுதான். அவர் ஒன் ஹி என்டர், உள்ள என்டர் ஆயிட்டார்னா இருள் ஓடிரும். இந்த ராத்திரி ஐ சேலஞ்ச் யூ, இந்த ராத்திரி உனக்கு அற்புதத்தினால் தூரத்திலும் சமீபத்திலும் ஐயா நீங்க சொன்ன இருள் என் வாழ்க்கையில இருக்கையா? நீங்க சொன்ன இருளின் அதிகாரம் என் குடும்பத்தில் இருக்கையா? இந்த ராத்திரி ஆண்டவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது,
ஒரே ஒன் வேர்ட் அவர் பேசணும்னு வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த ராத்திரி எங்க குடும்பத்தின் மேல ஆண்டவர் பேசணும், எங்க தனிப்பட்ட வாழ்க்கை மேல ஆண்டவர் பேசணும், எங்க வாழ்க்கையில இருக்கிற இருள் போகணும், வெறுமை ஒழுங்கினங்கள் ஏன் எங்க தேசம் எங்க சமுதாயத்தில் இருக்கிற ஒழுங்கினங்கள் மாறணும். ஒரு காலத்துல எங்க சமுதாயம் எவ்வளவு ஒற்றுமையாக இருந்தது, எவ்வளவு நன்றாக இருந்தது, அப்படி எங்க சமுதாயம் மாறணும், இருள் அகலட்டும். ஆண்டவரே எங்க வாழ்க்கையில எங்க குடும்பத்தில் எங்கள் தேசத்தில் ஒளி உண்டாகட்டும். அப்பா நீதான் மெய்யான ஒளி, இந்த ராத்திரி பேசும் ஆண்டவரே. உங்க வீட்டுல உங்க பிரச்சனை எனக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது, ஆமென், ஆனா இயேசுவுக்கு தெரியும். இந்த ராத்திரி யூ எத்தனையோ ட்ரை பண்ணி பார்த்திருக்கீங்கல்ல, யூ ஜஸ்ட் ட்ரை ஜீசஸ் டுநைட். இந்த ராத்திரி இயேசுப்பாவை ட்ரை பண்ணி பாருங்கய்யா. நான் அப்படிதான் என் ட்ரை பண்ணேன், என் வாழ்க்கையை கடவுள் மாற்றினாரியா. நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவரே மனு குலத்தை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தீய சக்திகளின் பிடியிலிருந்தும் விடுதலையாக்க சொர்க்கத்திலே கடவுளாக இருந்த நீர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தீர். மனிதனாக பிறந்து தேவன் பரிசுத்தர் என்பதை நீர் வாழ்ந்து காண்பித்தீர். பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாக பாவம் செய்கிற ஜனங்களை நேசித்தீர், ஆனால் பாவத்தை நீர் வெறுத்தீர். மனு குலத்தை பாவத்திலிருந்து விடுதலையாக்க பாவத்தின் விளைவாக வருகிற சாபங்கள் வியாதியிலிருந்து விடுதலையாக்க இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட வைத்துக் கொள்ளாமல் சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே. அப்பா அதை நாங்கள் நம்பிதான் இன்னைக்கு நாங்க விடுதலையாகி இருக்கிறோம். ஆனா இதை தெரியாம நம்பாம ஏற்றுக்கொள்ளாம இன்னும் அநேகர் பாவத்தில் இருக்கிறார்கள், சாபத்தில் இருக்கிறார்கள், ஐயோ இருள் வாழ்க்கையில இருக்கிறார்கள். அதனால ஒழுங்கினங்கள் வெறுமை தனி வாழ்விலும் வீட்டிலும் சமுதாயத்திலும் தேசத்திலும். ஆனால் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை இந்த ராத்திரி அறிந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை தாங்க. சமாதானம் இல்லாதவர்களுக்கு உண்மையான சமாதானத்தை தருவீராக. குடும்பங்களிலே பிரச்சனையோடு போராட்டத்தோடு பிரிவினை ஆவிகளோடு வாழ்கிற அந்த குடும்பங்களுக்கு சமாதானத்தை நான் பேசுகிறேன். ஆண்டவரே சரீரத்தில் வியாதியோடு ஆண்டவரே இந்த இடத்திலோ அல்லது இந்த சத்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் இயேசு கிறிஸ்து பாவத்தை மட்டுமல்ல சாபங்களை மட்டுமல்ல நம்முடைய பலவீனங்களை நம்முடைய நோய்களை அவர் சிலுவையிலே சுமத்தி தீர்த்து விட்டார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். இந்த வார்த்தையை சொல்லி செபிக்கிறோம். யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த ராத்திரி நிற்கிறார்களோ ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அனுப்பி அவர்களை சுகப்படுத்துவீராக. Lord, heal your people. அவங்களுக்குள்ள இருக்கிற வெறுமை மாறட்டும், அவருடைய குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும். கடன் பிரச்சனையில போராடுகிறவர்களுக்கு விடுதலை தாங்கப்பா. பொருளாதார ஆசீர்வாதத்தை தாங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை தாங்கப்பா. எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த பூமன் கோடு இதை சுற்றி இருக்கிற ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆண்டவரே உம்முடைய ஊழியர்களாக நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருப்பதாக. எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதியும். இந்திய தேசத்திலே பொருளாதார உயர்வை தாரும் ஆண்டவரே. எங்கள் இந்தியாவிலே சமாதானத்தை தருவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.